ஜாக்கி ஜோதிடர் திருப்பி முகுந்தன் முரளி. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் நிறுவன தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களே, மற்றும் எனக்கு முன் பேசி அமர்ந்திருக்கும் ஜோதிட சான்றோர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போது பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே அந்த ஜாதகருடைய நிலையை தெரிந்து கொள்வது எப்படி? இப்போ லக்கணம், லக்கணாதிபதி, 12 பாவங்கள், இதெல்லாமே நாம் ஒரு ஃபார்மெட்டாக நாம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் சில விஷயங்களை ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எளிமையாக தெரிஞ்சுக்கிறது எப்படி? அந்த ஜாதகர்னால் என்ன முடியும், என்ன முடியாது, இப்போ அதை சொல்லணுமா இல்லைங்களாங்க ஐயா? இப்போ நாம் எடுத்தோன்னே லக்கணம் பலமாக இருக்குது, லக்கணாதிபதி லக்கணத்துலேயே இருக்கார், சிறப்பாக இருக்கார், இப்படிங்கிறதெல்லாம் பொதுவாக நம்ம பார்த்துட்ருக்கோம். 1, 5, 9 திரிகோண பலங்கள், கேந்திர பலங்கள்னு. ஆனால் சந்திரனை மையப்படுத்தி யாராவது பார்க்குறோமா அப்படின்னா நடைமுறையில் இல்லை. சந்திரன் அப்படின்னா நம்மளுடைய மனநிலையை, மனோநிலையை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திர கேந்திரங்கள் பல விஷயங்களை நமக்கு தருகிறது. ஒரு ஜாதகத்தில் சந்திர கேந்திரம், அதாவது சந்திரனுக்கு 1, 4, 7, 10 நம்ம எதுவுமே கணிக்கவும் தேவையில்லை, திசாபுத்திகள் தேவையில்லை, எதையும் பார்க்க தேவையில்லை. இந்த சந்திரனுக்கு 1, 4, 7, 10 அப்படிங்கிறத வச்சே ஒரு விஷயத்தை நாம் நிர்ணயம் செய்து விடலாம். என்னென்ன விஷயத்தை செய்யலாங்கய்யா? முதல்ல நாம் சொன்னால் ஒருத்தர் கேட்கணும், ஆமாவா இல்லைங்களா? இப்போ யாராக இருந்தாலும் சரி, இப்போ நாம் ஒரு ஜோதிடம் பார்த்துட்ருக்கோம், ஜோதிட பலன் சொல்கிறோம், பரிகாரம் சொல்கிறோம், நம்மக்கிட்ட வர்ற வாடிக்கையாளர் நம்ம பேச்ச முதல்ல கேட்பாரா, இருக்கா இல்லைங்களா? அப்போ சில பேர் பார்த்திங்கன்னா ஜாதகம் இப்போ ஜோதிடமே பார்க்குறோம், அவங்க வாடிக்கையாளருக்கு ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. அப்போ யாருக்கு அந்த பலம், நம்ம சொன்னால் அடுத்தவங்க அதை கேட்கணும், அடுத்தவர்களை கண்ட்ரோல் பண்ணுற பவர், எல்லா தொழிலுக்கும் இது தான். ஒரு ஜோதிடராக இருந்தாலும் சரி, மருத்துவராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கடை வச்சுருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு மெக்கானிக்காக இருந்தால் கூட, அவர் மெக்கானிக் செட்டில் வந்து ஒருத்தர் ஒரு வண்டியை விடுறாரு சர்வீஸ்க்குனா, அந்த மெக்கானிக் இது இது உங்கள் வண்டியில் மாற்றணும்னா அந்த வண்டிக்காரர் மறுபேச்சே பேசாமல் சரிங்கன்ட்டு போகணும். இது எதுக்குப்பா மாத்திர, ஏன் இது ஓடாதா அப்படின்னு கிளைண்ட் வந்து குதர்க்கமாக கேட்குறவங்களும் இருக்காங்கல்ல. இப்போ நடைமுறையில் நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு மெக்கானிக் செட்டில் போய் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரோ அந்த மெக்கானிக் வர்ற வாடிக்கையாளர்கள் அப்படியே கட்டுப்படுவாங்க. ஒரு ஹோட்டல் கடை வச்சுருப்பார், அந்த கடையை அத்தனை பேர்த்தையும் அவர் கண்ட்ரோலிங்கில் வச்சுருப்பார். அப்போ இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் யார் தரா, இதுக்கு என்ன கிரக அமைப்பு? இப்போ உதாரணமாக நம்ம வீட்டில் கணவன், மனைவி, குழந்தைகள் இருப்பாங்க. குழந்தைங்க அப்பா பேச்சையும் கேட்காது, அம்மா பேச்சையும் கேட்காது. அப்போ அந்த அப்பா அம்மாவோட அந்த குழந்தை ஜாதகத்தில் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம். சந்திரன், சந்திரன் கேந்திரம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கணவனை மனைவி கண்ட்ரோல் பண்ணுவாங்களா, மனைவியை கணவன் கண்ட்ரோல் பண்ணுவாரா, ரெண்டு பேர்த்து ஜாதகத்தில் யார் ஜாதக பலம், இல்லை ஒரு ஜாதகனுக்கு அவங்க அப்பா பலமா, தாத்தா பலமா, இது எல்லாமே நம்ம ஒன்றும் எந்த கணிதமும் தேவையில்லை. இதுக்கு ஒரு ஜாதகத்தில் அந்த கிரகங்களை பார்த்தவுடன் பலன் சொல்லலாம். ஜாதகத்தில் கிரகங்களை பார்த்தவுடன் பலன் சொல்லலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா சந்திரன். அப்போ சந்திரன் கேந்திரம்,
அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திர கேந்திரம் வலிமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு விதி என்ன அப்படின்னு சொல்கிற எழுதிக்கங்க. சந்திரனுக்கு 1, 4, 7, 10 சந்திரனுக்கு 1, 4, 7, 10 சூரியன் அல்லது குரு, சூரியன் அல்லது குரு, ஒன்னா சூரியன் இருக்கணும் அல்லது குரு இருக்கணும். இந்த அமைப்பு இருக்கிறவங்க ஜாதகம் தான் சந்திர கேந்திரம் வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். ஐயா திரும்பவும் சொல்கிறேன், சந்திரனுக்கு 1, 4, 7, 10 இந்த அமைப்புகளில் சூரியனோ அல்லது குருவோ இருக்கிற ஜாதகம் தான் சந்திர கேந்திரம் வலிமையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்குதுங்கய்யா, இந்த ஜாதகருக்கு என்னென்ன கிடைக்கும், இந்த ஜாதகருக்கு என்ன கிடைக்கும்? அப்போ இந்த அமைப்பில் உள்ள ஜாதகங்கள் இவங்களுக்கு யாருடைய வழிகாட்டுதலும் தேவைப்படாது. இதுதான் ரொம்ப மிக மிக முக்கிய விதி. இவர்களுக்கு யாருடைய வழிகாட்டுதலும் தேவைப்படாது. தங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. இப்போ என்னங்கய்யா சொல்கிறீங்க, அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க அதை ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடுவாங்களானா? நிச்சயமாக வந்துடுவாங்க. இப்போ ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்கள் சீக்கிரமாக அடுத்த தொழிலை கற்றுக்கிட்டு அதில் சைன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நீ எதை வேணால் பண்ணுன்னு சொல்லிடலாம். இதுதான் வரும், இது வராது அப்படிங்கிற அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இருக்கானா இல்லை. சிலர்லாம் பார்ப்பீங்க, ஒரு வேலை செஞ்சிட்ருப்பாங்க, அந்த வேலையை விட்டுட்டான் அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு பதட்டமும் ஒரு பயமும் ஜாதகர்களுக்கு இருக்கும். ஐயோ எனக்கு இது மட்டும்தான் தெரியும், இதை விட்டால் என் வாழ்க்கை என்னன்னு தெரியல. ஒரு சிலர்லாம் 15 தொழில் 20 தொழில் பண்ணிட்டு வருவாங்க. 40 வயசு 50 வயசில் கூட ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு 1 வருஷம் 2 வருஷத்தில் அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த பலமெல்லாம் ஒரு ஜாதகத்தில் யார் தரா? இங்கே தெரிஞ்சுங்க, திசாபுத்தி இவர்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. யோக திசையாக இருந்தாலும் சரி, அவயோக திசையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த ஜாதகர்கிட்ட இருக்கும். இவர்களை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்த உடனே அவனுக்கு சந்திரனுக்கு 1, 4, 7, 10 சூரியனோ குரு இருந்தால் இவனை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவன் அவனுடைய எண்ணங்களும் அவனுடைய செயல்கள் அவனுடைய சிந்தனைப்படி தான் நடப்பான், இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டான். அவனை அடக்கி ஆள முடியுமா, நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியுமானா? நிச்சயமாக முடியாது. அப்போ இந்த அமைப்பு ஒரு ஜாதகனுக்கு வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ஒரு பலத்தை கொடுக்குது. ஒரு குடும்பத்தில் ஆகட்டும், குடும்பத்தில் இவர் பேச்சு தான் எடுபடும். அப்பா அம்மா கிட்ட கூட இப்போ ஒரு வீட்டில் 3 குழந்தைகள் இருக்குங்கய்யா, அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர்த்துலேயும் 2 பேர்த்துக்கு சந்திர கேந்திரங்களில் சூரியனோ குருவோ இல்லை. ஒரு ஜாதகனுக்கு சந்திரனுக்கு சூரியன் அல்லது குரு கேந்திரங்களில் இருக்கார். இந்த 3 பேர்த்தில் யாருடைய பேச்சு அந்த குடும்பத்தில் எடுபடுனா, சந்திரகேந்திரன் யார் வலிமையாக இருக்காரோ அவர் பேச்சு தான் எடுபடும். அந்த ஜாதகன் சொல்லத்தான் அவங்க அப்பா அம்மா கேட்பாங்க, சொந்த பந்தங்கள் மதிக்கும், மீதி 2 பேர் டம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ நிறையா ஜாதகங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் பார்த்துருக்கேன். ஒரு ஃபேமிலி ஜாதகத்தில் அண்ணன் ஜாதகம் தங்கச்சி ஜாதகம் இருக்கும், அண்ணன் ஜாதகம் சந்திரகேந்திரன் வீக்காக இருக்கும், தங்கச்சி என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா அம்மா வேத வாக்காக கேட்குறாங்க, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என் தங்கச்சி சொல்கிறதா கேட்குறாங்க, ஐயா நான் சொல்கிறத கேட்குறதே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன காரணம், இதுக்கு ஒரு விதி வேணுமா இல்லையா?
ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே உங்கள் பேச்சை இவர்கள் கேட்பாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விதி வேணும். இப்போ நாம் ஜோதிடம் கற்றுக்கிறீங்க எல்லாரும், இப்போ ஜாதகம் படிக்க வரோம். ஒரு சிலர் 6 மாதத்தில் ஆஃபீஸ் போட்டுறாங்க, 1 வருடத்துக்குள்ள முடித்த உடனே அடிப்படை முடிக்கும் போதே ஜாதகம் அலுவலகம் வந்து போட்டு ஜாதகம் பார்க்குறாங்க. ஒரு சிலர் 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் ஆஃபீஸே போடுறதில்ல, ஜாதகமே பார்க்கறதில்ல. அதுக்கு என்ன காரணம்? ஒரு விதி வேணுமா இல்லையா? ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், கற்றுக்கிட்டு அதை செய்யக்கூடிய பலம் வேண்டுமா இல்லையா? எல்லா தொழிலுக்கும் இது பொருந்தும், ஜோதிடத்துக்கும் சொல்லலை. இப்போ ஒரு கறிக்கடை இருக்குது, அங்கே போய் ஒரு பையன் வந்து வேலைக்கு சேர்றாரு, கறி வெட்ட பழகிறாரு, 2 வருஷம் அந்த கறிக்கடையில் வேலை செய்கிறாரு, 3வது வருஷம் சொந்தமாக ஒரு கறிக்கடை போட்டோம். ஒரு சிலர் நான் 15 வருஷமாக கறிக்கடையில் வேலை செஞ்சிட்ருக்கேங்க, அப்படியே தான். அப்போ இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் திசா புத்திகள் இல்லை, ஜாதகம் லக்கணம் பலம் பலவீனம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சந்திர கேந்திர வலிமையாக இருந்தால் அவன் அந்த விஷயத்தை சீக்கிரமே கற்றுக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்கய்யா, அவனே செய்ய ஆரம்பிச்சிட்றான். உண்மையா இல்லைங்களா? கேட்க மாட்டாங்க பாருங்க. நாம லைவ்ல பேச பேசவே, உங்க பேர் என்னங்கய்யா? ஐயா உங்க பேரு சச்சிதானந்தம். அப்ப ஒரு விதியை சொல்றோம்னா லைவா அப்பவே அதை ஆய்வு பண்ணிருந்தோம். கத்துக்கிட்டான் யாரு? தானா அமையும். அப்ப வெரி குட், அற்புதம், அற்புதமான யோகம். அப்ப ஐயா வந்து பாத்தீங்கன்னா எதையும் முடியாதுன்னு நினைக்கவே மாட்டார், எதையும் முடியாதுன்னு நினைக்க மாட்டார். அதே போல அவர்கிட்ட ஒரு வாடிக்கையாளர் போறாங்கன்னா அவரை எந்த கேள்வியும் இதுவரைக்கும் எந்த வாடிக்கையாளரும் கேட்டுருக்க மாட்டாங்க. எதிர்கேள்வி வந்திருக்கா உங்களுக்கு? சொல்கிறத கேட்டுக்குவாங்க. இப்போ அவர் என்ன லக்கணம், என்ன ராசி, என்ன திசாபுத்தி போயிட்டுருக்கு, எதுவாவது நமக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அந்த ஆற்றல் உருவாயிரும். இப்போ நமக்கு இப்போ 2 ஜாதகத்தையும் நீங்கள் நிறையா டைம் கம்பேர் பண்ணியிருப்பீங்க, என்ன நம்ம கிட்ட இல்லாதது அவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்கு இல்லைங்க? அப்போ என்ன இப்போ திசா புத்தியா யோகமா இல்லை அந்த ஜாதகத்தில் ஏதாவது ஸ்பெஷலாக பிறக்கும் போதே ஸ்பெஷலாக பிறந்துட்டானா? புரியுதுங்களா? அப்போ சந்திரன் வந்து இத்தனை வேலை பண்ணுறாருங்கய்யா, இது ஏதாவது நாம் எந்த புஸ்தகத்துலையாவது இந்த விதிகள் இருக்கா, இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோமா? ஐயா சௌரிராஜன் ஐயாவே இல்லைன்ட்டார். அவர் படிக்காத நூல்களில் அவர் அனுபவத்துக்கு அவர் கேட்காத எல்லா கருத்தரங்களையும் பல கருத்துக்கள், அதாவது நாங்களாம் நண்பர்கள் வந்தால் கூட உட்கார்ந்து ஒரு ஓரமாக பேசிகிட்ருப்போம், எந்த ஒரு கருத்தரங்களையும் யாருடனும் அந்த மீட்டிங் நடக்கிற டைமில் ஐயா பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஆழ்ந்து பேசுகிறவங்க என்ன கருத்து சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் கவனமாக கருத்தாக கேட்டு அமர்ந்திருப்பார். அப்போ அவரை பார்த்து நிறையா நாள் நான் வந்து அவரை போல் இருக்குன்னு நினச்சிருக்கேன். அந்த பணிவு, நம்ம சின்ன பசங்க அப்படின்லாம் நினைக்க மாட்டார். என்னோட நீங்களாம் வயது குறைந்தவர்கள், நம்ம சீனியர் அப்படிங்கிற அந்த தன்மை எந்த காலத்திலையும் அவர்கிட்ட நான் பார்த்ததே இல்லை. இப்போ அவ்வளோ ஒரு பணிவானவர், கனிவானவர். இப்போ நாம் நம்ம அனுபவத்தில் நிறையா புத்தகங்கள் படிச்சிருப்போம், நிறையா விஷயங்கள் கேட்டிருப்போம். எல்லாருமே லக்கணம், லக்கணாதிபதி, பாவங்கள், சாரங்கள், திசாபுத்திகள் இதை பற்றி மட்டுமே தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. சந்திரன்ற கிரகத்திற்கு 1, 4, 7, 10 என்ன வேலையை செய்யும், என்ன வேலையை செய்யும்னு இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இதுவரை இதை நாம் ஆய்வும் பண்ணதில்லை, கேள்விப்பட்டதில்லை. அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திர கேந்திரம் என்னென்ன வேலை செய்து பாருங்கள். ஒரு ஜாதகனை எந்த வகையிலெல்லாம்
அவனை காப்பாற்றுகிறது. எங்கிட்ட வருவாங்க ஐயா, நிறைய கிளைண்ட் வருவாங்க, ஐயா என் பொண்ணு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேங்கிறா, சென்னைக்கு போய் வேலை செய்கிறேங்கிறா, அனுப்புறதுக்கு பயமாக இருக்கு. இந்த கேள்விகளை நம்ம சந்திக்கிறோமா இல்லையா? கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ குழந்தைகளை நிறைய படிக்க வச்சிட்றாங்க, படிக்க வச்சதுக்கப்புறம் வேலை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் மும்பையில் கிடைக்கிது, ஹைதராபாத்தில் கிடைக்கிதுன்னா நிறைய பேரண்ட் அனுப்புறதில்ல. அப்புறம் ஏன் படிக்க வைக்கணும்? இன்றைக்கு பெண்கள் அவங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் நிற்கணும், இன்றைய காலம் அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த பெண் குழந்தைகளை படிக்க வச்சுட்டு நாம் அதை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிறது எவ்வளோ பெரிய தவறு. அப்போ அந்த மாதிரி ஒரு கேள்வி வருது, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதை பார்க்குறது? அச்சோ கேட்டாரே, நமக்கு ஒரு பதட்டம் வருமா இல்லையா? வாடிக்கையாளர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஐயோ லக்னத்தை பார்க்குறதா, சூரியனை பார்க்குறதா, திசா புத்தியை பார்க்குறதா, 1, 8, 9 எதை தேடுறது? எனக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு கேள்வி, எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், ஒரு ஒரு குழந்தையினுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ ஒன்றுமே தேவையில்லை. அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கு 1, 4, 7 பத்தில் சூரியன் அல்லது குரு எங்கே வேணால் அனுப்புங்கன்னு சொல்லணும். எங்கே வேணால் உங்கள் பொண்ணு செவ்வாய் கிரகத்துக்கு போகுதா, அனுப்பிவிடுங்க. செவ்வாய் கிரகத்துக்கு போகணும் ஆசைப்பட்டாலும் அனுப்பி வைங்க. ஏன்னா வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல், நல்லது கெட்டதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், அவர்களுக்கு எது தேவை தேவையில்லை என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், அத்தனையும் இந்த சந்திர கேந்திரம் கொடுத்து விடுகிறது, கொடுத்து விடுகிறது. இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ முந்தான இது ஒரு கிளைண்ட்டுங்க, அவங்க பொண்ணு ஜாதகம் பொருத்தம் பார்க்குறதுக்கு அமர்ந்திருக்காங்க. அப்போ ஒரே ஒரு விஷயந்தான் அவங்ககிட்ட சொன்னேன், அவளுக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த மாதிரி இங்கே இருக்கிற மாதிரியா, இல்லை வந்து வாழ்க்கையுடைய தன்மை எப்படி இருக்கும், ஏது இருக்கும்னு ரொம்ப போட்டு குழப்பிக்கிறாங்க. ஏன்னா வரன் பார்க்கும்போது ஒரு பயம் வருமா வராதா? அப்போ ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னேன், உங்கள் பெண் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ 26 வயது முடிஞ்சு 27 வயது நடப்பு, அவர்களுக்கு என்ன தேவை என்பதை இதுவரை அவளே நிர்ணயித்து உங்கள் குழந்தை வந்திருக்கும். உங்கள் பேச்சை இது வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா சொல்லிட்டாங்கன்னு நிச்சயமாக கேட்டிருக்காது. அவளுக்கு என்ன தேவையோ அந்த குழந்தையே நிர்ணயிச்சிருக்குன்னு சொன்னேன். அவங்க அம்மாவுக்கு ஆச்சரியம், ஏன்னா அவங்க ஒரு மருத்துவர், அந்த பெண் அவங்களும் மருத்துவர், அவங்க அப்பா இன்ஜினியர். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து என்ன மாதிரி கஷ்டப்படாத, எப்படிங்க மருத்துவருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், நீ ஜாலியாக இரு, நீ லைஃப்பை வந்து நீ ஏன் வந்து காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிற, ஃப்ரீயாக ஒரே பொண்ணு, நீ வேறு ஏதாவது ஆர்ட்ஸ் படி அப்படின்ட்டு இருக்காங்க. மெடிசன் தான் படிப்பேன், இதுதான் வேண்டும் அப்படின்னு பிடிவாதமாக நின்று. இதில் பாருங்கள், மகர லக்னம், லக்னத்தில் குரு, பொண்ணு கடகராசி, கடகராசி. இப்போ நாம் இதில் என்ன சொல்லுவோம், குரு நீச்சம், லக்னத்தில் குரு நீச்சம். இப்போ இந்த மகர லக்னத்துக்கு பத்துக்குடையவன் சுக்கரன், அவனும் 12. அப்போ மருத்துவத்துக்கு ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கா இந்த ஜாதகத்தில்? மருத்துவத்துக்குரிய 10ஆம் பாவத்தில் சூரியன் பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாரு, சூரியனும் புதனும் லக்னத்துக்கு 11 விருச்சகத்தில், சுக்கரன் செவ்வாய் 12 லக்னத்தில் குரு, 3 சனி, 2 கேது, 8 ராகு. அப்போ ஏதாவது மருத்துவம் தொடர்பாக இருக்கா?
ஆனால் மருத்துவம் தான் படிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க, படித்து முடிக்கிறாங்க. இந்த பலத்தை யார் தராங்க ஜாதகத்துக்கு? அப்போ என்ன வேணுங்கிறத அவங்க நிர்ணயிக்கிறாங்க. அந்த நிர்ணயத்தை அடைகிறார்கள், சாதிக்கிறார்கள். என்ன வேணும்னு நிர்ணயிக்கிறாங்க, அதையும் அடைந்து சாதிக்கக்கூடிய ஆற்றலையும் சந்திரகேந்திரம் தருகிறது. அப்போ இதை இந்த சந்திரகேந்திரத்தை எளிமையாக புரிஞ்சுக்கிட்டால் ஒரு ஜாதகத்தில் பல கேள்விகளுக்கு நம்ம இடம் சொல்லிடலாம். நம்ம ஜாதகம் பார்க்க சிரமப்படணுமா அப்படின்னா தேவையில்லை. ஜாதகம் பார்க்க சிரமப்படணுமா அப்படின்னா தேவையில்லை. எது சார்ந்த கேள்வி வருது? என் குழந்தை லவ் பண்ணிட்டா பயமாக இருக்குது. அப்போ அந்த குழந்தை எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு விதி வேணும்னா அது சந்திரகேந்திர விதி. சரி, மற்ற கிரகங்கள் இருந்தால் என்னங்கய்யா? இப்போ நீங்கள் சூரியன் அல்லது குருன்னு தான் சொல்லியிருக்கீங்க. சூரியனும் குருவும் இல்லை, சூரியனும் குருவும் இல்லை. அப்போ சந்திரனுக்கு 1-4-7 எனக்கு வேறு கிரகம் இருக்குது, எனக்கு புதன் தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறது? அப்போ சந்திரனுக்கு 1-4-7 ராகு கேதுக்கள் சனி வரக்கூடாது. சந்திரனுக்கு 1-4-7 ராகு கேது சனி இந்த 3 கிரகங்களும் சந்திர கேந்திரங்களில் அமரக்கூடாது. இந்த 3 கிரகம் வந்துருச்சு, ராகு கேது. ராகு வந்தால் கேது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார், ராகு எது இல்லைனாலும் சனி வந்துடுறாரு. அப்போ ராகு கேது அல்லது சனி இந்த 3 பேரில் யாராவது ஒருவர் வந்துவிட்டால் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சூரியனோ அல்லது குருவோ இருந்தால் தான் அந்த ஜாதகன் தப்பிப்பான். புரியுதுங்களா? சந்திரனுக்கு 1-4-7 ராகு கேது சனி வந்துருச்சுன்னா இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிச்சயமாக அந்த ஜாதகனுக்கு சூரியனோ அல்லது குருவோ தேவை. சரி, அப்போ இந்த 3 கிரகம் இல்லை, அப்போ எனக்கு சந்திரகேந்திரத்தில் வெறும் சுக்கிரன் மட்டும்தான் இருக்காரு, 7 சுக்கிரன் இருக்காரு, இல்லைன்னா 10 சுக்கிரன் இருக்காரு, இல்லை சந்திரனோடு இருக்காரு. அப்போ இந்த ஜாதகன் இந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தை தான் அதிகமாக எடுத்து செய்வான். இங்கே 10 பாவம் தேவையில்லை, 2 அதிபதி தேவையில்லை, தனம் வர சாரநாதன் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இந்த சுக்கிரனுடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரகத்துவத்தில் தான் அவனுடைய மனம், அவனுடைய எண்ணம், அவனுடைய செயல் இதெல்லாம் அதில் தான் அதிகமான சிந்தனையாக இருக்கும். இல்லை புதன் தான் இருக்கார், எனக்கு புதன் மட்டும்தான் இருக்கார். அப்போ புதன்னா வித்தை. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்ததுன்னா ஏதாவது ஒரு வித்தையை அவன் கற்றுக்க சொல்லுங்க, அது அவனை கடைசி வரைக்கும் காப்பாற்றும். அப்போ ஜோதிடமே ஒரு வித்தை தானே, ஒரு கலை. இப்போ என்னுடைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்குற கேள்வி ஜோதிடம் கற்றுக்கும் போது என்ன கேட்பாங்கன்னா, என்னால் ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியுமா, எனக்கு ஜோதிடம் வருமா? இந்த கேள்வியை கேட்காத மாணவர்களே இல்லை. என்னால் ஜோதிடம் கற்றுக்க முடியுமா, எனக்கு ஜோதிடம் வருமா? யாரெல்லாம் இதை கற்றுக்க ஆரம்பிச்சிங்களோ இந்த கேள்வி எல்லாத்துக்கும் வந்துச்சா வரலையா? எடுத்தோன்னு இந்த கேள்வி நமக்கு வருமா இல்லையா? அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, ஜோதிடம் 12 லக்னத்துக்கும் வரும், 12 ராசிக்கும் வரும், 27 நட்சத்திரத்துக்கும் வரும். ஜோதிடம் எல்லாருக்கும், ஜோதிடத்தை எல்லாரும் படிக்கலாம். இதை தொழிலாக செய்ய முடியுமான்னு கேட்கணும். என்ன கேட்கணும்? இதை நான் தொழிலாக செய்ய முடியுமான்னு கேட்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தா இந்த ஜோதிடம் கற்றுக்கிட்டா யார் உடனே ஆஃபீஸ் போடுவாங்கன்னு ஆன் தி ஸ்பாட்டில் நான் சொல்லிடுவேன். ஹாபிக்கு கற்றுக்கிறது யார், தொழில் இதில் சம்பாதிக்கணும்னு கற்றுக்கிறது யார், இல்லை சம்பாதிக்கணும்னு நினச்சி கற்றாலும் அவங்களால சம்பாதிக்க முடியுமா? புரியுதுங்களா? இருக்கா இல்லையா? அப்போ இது நமக்கு தெரியணும்.
இப்போ ஒரு ஜோதிட மாணவர் கத்துக்கிறாருன்னா, சந்திரனுக்கு 1, 4, 7 பத்தில் புதன் இருந்தால் அதை தொழிலாக பண்ணி சம்பாதிக்குங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். அதை தொழிலாக பண்ணி சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வரும். இப்போ சந்திரகேந்திரம் வீக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 1, 4, 7 பத்தில் ராகு அல்லது சனி இந்த மாதிரி கேது இவங்க மூணு பேரும் கூடி கும்மி அடிக்கிறாங்க, சூரியன் குரு இல்லை. இப்போ இந்த ஜாதகர் கற்றுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஆஃபீஸ் போட்டுருவாரா? இப்போ நீங்களே சொல்லலாமா இல்லையா? அதை விதி சொல்லி கொடுத்துட்டேன்ல, ஐயா புதனே தேவையில்லை சந்திரகேந்திரத்தில், சூரியன் குரு ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் இருந்தாவே அவங்க எந்த தொழிலையாக இருந்தாலும் பண்ணுவாங்கன்ட்டேன் எனக்கு. அவ்வளோதான். இப்போ சூரியன் குரு இல்லை, ஆனால் இந்த அசுபர்கள் தொடர்பும் நம்ம சொன்ன மாதிரி சனி ராகு இந்த அசுபர்கள் தொடர்பும் இல்லை. அப்போ புதன் இருக்காரு, அல்லது சுக்கிரன் இருக்காரு, அல்லது செவ்வாய் இருக்காரு. அப்போ இந்த காரகத்துவம், இப்போ சந்திரகேந்திரத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆசிரியர். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், குரு புதன் இவர்களை தான் நாம் வந்து ஆசிரியர்னு எடுக்கிறோம். ஆனால் சந்திரனுக்கு 1, 4, 7 பத்தில் செவ்வாய் இல்லாதவர்கள் ஆசிரியர் பணிக்கு போகவே முடியாது. எத்தனை ஜாதகத்தை எடுத்து வேணாலும் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள், சந்திரனுக்கு 6லேயோ 8லேயோ 12லேயோ செவ்வாய் மறைஞ்சிருக்குது அப்படிங்கும் போது அவங்க ஆசிரியர் பணியை இடையிலேயே கைவிடுகிறார்கள். சேர்ந்தாலும் அதை முழுமை பண்ணுறதில்லை. அப்போ சந்திரனுக்கு 1, 4, 7 பத்தில் செவ்வாய் இருந்தால் வெரி நாலேஜபிள் பர்சன். சந்திரனுக்கு 1, 4, 7 பத்தில் செவ்வாய் இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக அவங்க கற்றுக்க மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் அடி ஆழமாக வரைக்கும் அதில் வெல் நாலேஜாக இருக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும். அப்போ இது எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு சந்திர கேந்திரம் நமக்கு ஒரு ஜாதகத்தில் 90% பலன்களை தந்துடுது. ஒரு சந்திர கேந்திரம் ஒரு ஜாதகத்தில் 90% பலன்களை தந்துடுது. இப்போது நம்ம கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்கிறோம், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. அப்போ ஒரு மனிதன் அவனுடைய கடமையை செஞ்சுக்கிட்டே வந்துட்டுருக்கான், அப்போ அவனுக்கு நல்ல யோக திசாபுத்திகள் வரும்போது அந்த செய்யக்கூடிய தொழிலில் ஒரு மேன்மையான பலனை அடையிறான் அப்படிங்கிறது தானே சொல்கிறோம். நம்ம பொதுவாகவே ஒரு ஜாதகம் எல்லாத்துக்கும் சொல்கிறது என்ன, நீ கடமையை செய்ப்பா உனக்கு யோக திசாபுத்திகள் வரும்பொழுது நல்லா இருக்கும். சரி, 19 வருஷம் சனி வந்துடுறாரு, யோக திசையே இல்லை. அப்போ 19 வருஷமும் நம்ம கடமையை செஞ்சு பலன். அப்போ எந்த காலத்திலையும் எந்த ஜாதகம் ஜெயிக்கும், எந்த காலத்திலும் எந்த ஜாதகம் ஜெயிக்கும் அதை நிர்ணயம் பண்ணணும், அதை நிர்ணயம் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அதிகாரத்தில் ஒரு ஆளுமையில் ஒரு ரூலிங் பவரில் இருக்கிறவங்க ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, சந்திரனுக்கு 1, 4, 7 பத்தில் சூரியனோ அல்லது குருவோ உள்ள ஜாதகங்கள் தான் அந்த நிலையில் இருக்காங்க. அப்போ நம்ம ஈஸியாக இந்த சந்திரனை திருப்பி திருப்பி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா இதுவே நமக்கு ஒரு ஜாதக பலன் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிதுன ராசிங்க, 4ல சுக்கரன் நீச்சம், சந்திரகேந்திரங்களில் வேறு எந்த கிரகமும் இல்லை. திருச்செங்கோட்டில் கருத்தரங்களை பேசினேன், பேசி முடிச்சுட்டு கீழே ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையன் ஜாதகன்னு காமிச்சார். ஐயா இவன் சுக்கரன் சார்ந்த துறைகளில் தான் ஜெயிப்பான், இதில் தான் ஈடுபாடாக இருப்பான். அப்போ உடனே அவருக்கு ஆச்சரியம், என்னடா எதையும் பா திசாபுத்தி கேட்கல, மற்ற கிரகங்கள் எதுவும் கேட்கல, ஒன்றே ஒன்று தான் கேட்டார், சந்திரனுக்கு 1, 4, 7 பத்தில் உங்கள் பையனுக்கு எந்த கிரகம் இருக்குது, கண்ணியில் சுக்கரன்னார், அங்கே நீச்சம்,
இப்போ நீச்ச சுக்கரன், ஆனால் மீடியா தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட். 15 வயசில் 2 யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டுருக்கான் பையன். 15 வயசில் 2 யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டுருக்கான். அப்போ அந்த மீடியா அதை சார்ந்த ஈடுபாட்டை எப்படி கொடுத்தார்? சரி, இன்னொரு விதி இருக்குது. நமக்கு எப்போவுமே நீச்ச கிரகம் மைனஸ் கிடையாது. நீச்ச கிரகம் எப்போவுமே எந்த கிரகம் நீச்சமோ அதை அதில் தான் அந்த ஜாதகனுக்கு அதீத ஈடுபாடு இருக்கும். எந்த கிரகம் நீச்சமோ, இப்போ பொதுவாகவே விருச்சக ராசிக்காரன் பாருங்கள், அம்மாவுக்கு பயப்படாத விருச்சக ராசிக்காரனே இருக்க முடியாது. யாராவது இருக்கீங்களா அங்கே விருச்சகம்? தாயாருக்கு பயப்படுறீங்களா? கடைசி, அதாவது நீங்கள் ஒரு வயதை கடக்கிற வரைக்கும் உங்கள் அம்மா தான் கண்ட்ரோல் உங்களுக்கு. அம்மானாவே அந்த என்னடா இந்த அம்மாவை எதிர்கொள்றது தான் இந்த விருச்சக ராசிக்கு ஒரு டார்ச்சர். ஏன்னா உங்களுக்கு சந்திரன் நீசம். அப்போ தாயாரை எதிர்கொள்றது, தாயாரை பற்றிய சிந்தனை தான் அதிகம். இப்போ குரு நீச்சமானா நம்ம என்ன சொல்கிறோம்? தனக்காரகன், குரு நீச்சமாயிட்டாரு போச்சு அப்படிங்கிறோம். குரு நீச்சம் பெற்றவர் பல பேர் கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. குரு நீச்சம் பெற்றவர்கள் பல பேர் கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. என்ன காரணம் இல்லைங்கய்யா? குருவுடைய காரகத்துவத்தில் அவங்க அதிக ஈடுபாடு. 1 ரூபா செலவு பண்ணால் கூட எழுதி வச்சு செலவு பண்ணுவான். யாராவது குரு நீச்சம் இருக்கீங்களா? யாருக்காவது குரு நீச்சம் இருக்கா? யாருக்கும் இல்லை. சரி, குரு நீச்சம் பெற்றவன் ஒவ்வொரு ரூபாயும் என்ன பண்ணுவாங்கய்யா? பார்த்து பார்த்து செலவு பண்ணுவான். கணக்கு எழுதி வச்சு செலவு பண்ணுவான். நீங்கள் கேட்டிங்கன்னா, குரு நீச்சமாக இருந்தால் நீங்கள் பணம் செலவு பண்ணால் எழுதி வச்சு செலவு பண்ணுறாரா? ஆமாம்மா. அந்த பணத்தின் மீது என்ன இருக்குங்கய்யா? அதை பற்றிய சிந்தனை, அதை பற்றிய ஈடுபாடு தான் அதிகமாக இருக்கும். அப்போ எந்த கிரகம் ஒரு ஜாதகத்தில்? சனி நீச்சமானவன் தொழிலை பற்றி சிந்திக்காமல் இருக்கவே மாட்டாங்கய்யா. 24 மணி நேரம் தொழில் சிந்தனை தாங்க ஓடிட்டுருக்கு. சனி நீச்சம், தூங்கும் போது கூட அவனுக்கு என்ன இருக்குங்கய்யா? தொழில் சிந்தனை தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ எப்படி? அப்போ கிரகங்கள், ஒரு கிரகம் நீச்சமாச்சுன்னா அந்த நீச்சத்துடைய அந்த என்ன கிரகம் நீச்சமாகுதோ அதன் அதை பற்றிய சிந்தனை அந்த ஜாதகம்கிட்ட அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிறது சந்திர கேந்திரம். சரி, அப்போ சந்திர கேந்திரங்களில் வரக்கூடிய கிரகங்களுக்கு பலம் அதிகம். ஏன்னா அந்த கிரக காரகத்துவத்தை தான் ஜாதக சிந்தனையில் இருக்கு. இப்போ பொருத்தம் போடுறீங்க, திருமண பொருத்தம் போடுறீங்க. திருமண பொருத்தத்துக்கு ஏகப்பட்ட விதிகள் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு கணவன் மனைவி ஜாதகம் வந்த உடனே அந்த வீட்டில் கணவன் ரூலிங்கா மனைவி ரூலிங்கா ரெண்டு பேர் சந்திர கேந்திரத்தை பாருங்க. மனைவி ஜாதகத்தில் சந்திர கேந்திரத்தில் குருவோ சூரியனோ இல்லை, கணவன் ஜாதகத்தில் இருக்குது. இந்த காலத்துலேயும் அந்த அம்மா கணவன் பேச்சை தான் கேட்கும். ஏன்னா இன்றைக்கி என்ன காலங்கய்யா? இன்றைக்கி மீனாட்சி ஆட்சி, இன்றைக்கி சிதம்பரம் ஆட்சியெல்லாம் நம்ம கிடையாது. இன்றைக்கி ஆபியஸாகவே வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் வந்து அந்த காலத்தில் பெண் ஜாதகத்தில் இருந்து தான் பொருத்தம். இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் பொருந்துவானான்னு நம்ம பார்ப்போம். இன்றைக்கி எப்படி பார்க்குறோம்? இந்த ஆணுக்கு இந்த பொண் அப்படி போயிடுச்சு காலம். எதிர்த்து பேசுனா பாயசம் காய்ச்சிடுறாங்க. ஆமாவா இல்லைங்களாங்கய்யா? உசுறு முக்கியமாக கைப்புள்ள எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடுறா அப்படிங்கிற மாதிரி நித்த நித்தம் உசுரை கையில் பிடிச்சிட்டே வாழ வேண்டியதாக இருக்குது. வடிவேல் சொல்லுவான் ஒரு படத்தில், ஐயோ மாமா என்னப்பா சத்தம் அங்கே, ஐயோ சத்தமாக பேசிக்கிட்டேனே. இல்லை மாமா, பேசிக்கிட்டு இருந்த மாமா. அப்போ இன்னைக்கு பொருத்தமே என்ன ஆகி போச்சுங்கய்யா? இன்றைக்கி பெண் வந்து இன்னொரு ஆணினுடைய புது சூழ்நிலையில் வாழப்போகிறான்னு சொல்லி இந்த பெண் ஜாதகத்தை தான் நம்ம பொருத்தம் பார்த்துட்டு இருந்தோம். கால சூழ்நிலை மாறிவிட்டது. சரி, அப்போ பொருத்தம் போடும்போதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சந்திர கேந்திரம், இப்போ அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம் அந்த வீட்டில் வந்து யாருடைய பேச்சு எடுபடுது, அந்த கணவனுடைய பேச்சா அல்லது மனைவியுடைய பேச்சா. ரெண்டு ஜாதகமும் சந்திர கேந்திரம் வீக்கான ஜாதகத்தை பொருத்தம் போடவே கூடாதுங்கய்யா, போடவே கூடாது. ஏன்னா இப்போ குடும்ப வாழ்க்கை என்பது ரெண்டு மாடுகள் பூட்டிய வண்டி. ரெண்டும் ரெண்டு பக்கம் போச்சுன்னா வண்டி வீடு போய் ஊர் போய் சேருமா?
அப்போது யாராவது ஒருத்தருக்கு வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய பலம் இருக்கணும். அப்போ பொருத்தம், திருமண பொருத்தம் நிர்ணயிக்கிறதுல நாம் பத்து பொருத்தம் இருக்குது, கிரக பொருத்தங்கள் எல்லாம் இருக்குது, அற்புதம் ஹாஹா ஹூகுன்னு பொருத்தம் போட்டோம், அந்த ஜாதகம் தூக்குது, அந்த ஜாதகம் தோல்வியை சந்திக்கும். அப்போ ரெண்டு ஜாதகத்தில் யாருக்காவது ஒரு சந்திர கேந்திரம் பலமுள்ள ஜாதகமாக இருக்கணும் நிச்சயமாக. இப்போ ஒரு ஆண் வராரு, நம்ம கிளைண்ட்டு சந்திர கேந்திரம் வீக்கு, ஒன்று நாலு எழுப்பத்தில் நம்ம சொன்ன விதிகள் இல்லை. இப்போ இன்னொரு பெண் வராங்க, நல்லா படிச்சிருக்காங்க, வேலையில் இருக்காங்க, நல்ல வசதி வாய்ப்பு, சந்திர கேந்திரத்தில் அதே மாதிரி வீக்காக இருக்கு, ரெண்டு ஜாதகத்தையும் பொருத்தம் போட்டோம்னா என்ன ஆகுங்கய்யா? ரெண்டு மாடும் ரெண்டு திசையில் போகும். ஏன்னா அவங்களுக்கு வழி நடத்தக்கூடிய அங்கே ஆற்றல் இல்லை, ஆள் இல்லை, யார் வழி நடத்துறது? புரியுதுங்களா? அப்போ ரெண்டு ரெண்டு பக்கம் போச்சுன்னா என்ன ஆகுங்க? குடும்பம் விவாகரத்தை நோக்கி போகும். இப்போ பையனுக்கு அந்த ஆண் ஜாதகம் வீக்கு, பெண் ஜாதகம் சந்திர கேந்திரம் பலமாக போட்டோம்னா என்ன ஆகுங்க? அந்த பெண் அந்த ஆணை வழி நடத்துவாளா இல்லையா? அவளுக்கு சந்திர கேந்திரம் பலமாக இருக்கா இல்லையா? அவள் பேச்சு அவன் கேட்பானா மாட்டானா? கேட்டு தானே ஆகணும். ஐயா, ரெண்டு பேர் சந்திர கேந்திரம் வீக்குங்கய்யா, சேர்த்திட்டாங்க பெரியவங்க ஜாதகத்தை, அவங்க பையன் வந்து சந்திர கேந்திரம் பலமாக பிறந்துட்டான், அந்த அம்மானாலேயே அவன் அடக்க முடியறதில்ல, அந்த அப்பானாலேயே அடக்க முடியல, ரெண்டு பேர்த்து பேச்சு அவன் கேட்கறதில்ல, எப்படி இருக்குங்கய்யா? தினம் தினம் சண்டை, ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை, ரெண்டும் ரெண்டு பக்கம் முட்டுது. ஆனால் இதுவே இப்போ ஆணுக்கு சந்திர கேந்திரம் பலமாக இருக்குது, பெண்ணுக்கு இல்லை, அந்த பெண்ணை கடைசி வரைக்கும் அந்த ஆண் என்ன பண்ணுவான்? கூட்டிகிட்டு போயிடுவானா இல்லையா? வாழ்க்கை நிறைவு பெறுமா பராதா? அப்போ எதுக்கு பார்க்குறமோ இல்லையோ, தயவு செய்து அனைவரும் இந்த திருமண பொருத்தம் போடும்போது, ஏன்னா இந்த ஜாதகம் ரெண்டு பேர்த்தையும் இணைச்சிட்டோம்னா எத்தனை வருடங்கள் இல்லையா, பல ஆண்டுகள் போகணும் இல்லைங்கய்யா? ரெண்டு பேர்த்துக்குமே சந்திர கேந்திரம் பலமாக இருக்கணுங்கிறது இல்லை. இன்னும் சிறப்பு இல்லை ஏங்கய்யா, எங்கே விட்டு கொடுக்கணுமோ அங்கே விட்டு கொடுத்து, எங்கே அனுசரிக்கணுமோ அங்கே அனுசரித்து ரெண்டு பேரும் போய்க்குவாங்களா இல்லையா? ரெண்டு பேர்த்துக்கும் சந்திர கேந்திரம் பலமாக இருந்தால் டாப் இல்லை, பிரச்சனையே வராதே. ஏன்னா அவங்களுக்கு எங்கே எப்படி எதை எதிர்கொள்ளணுங்கிற அந்த ஆற்றல் வந்துடுமே. சந்திர கேந்திரம் வீக்காக இருக்கிறவனுக்கு தானே பிரச்சனை வருது, புரியுதுங்களா? அப்போ ரெண்டுமே சந்திர கேந்திரம் பலமாக இருந்து போட்டால் 200% பலம். ஒருவருக்கு சந்திர கேந்திரம் வீக்கு, மற்றவருக்கும் சந்திர கேந்திரம் வீக்கு, இந்த பொருத்தம் போட்டால் என்ன ஆகுங்கய்யா? இது பிரிஞ்சிடும், ஜீரோ. அப்போ ஒரு பொருத்தத்தை, ஏன்னா நாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இன்னும் நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய அவர் எதிர்காலங்கள், வாழ்க்கை துணை இதெல்லாமே நிர்ணயிக்கக்கூடிய காலத்தை நோக்கி போயிட்டுருக்கும். அப்போ மிக எளிமை, மற்ற பொருத்தங்கள் நமக்கு பார்க்க தெரியலன்னா கவலையே இல்லை. எனக்கு நட்சத்திரம் தெரியல, எனக்கு திசாபுத்தியை பொருத்த தெரியல, பாவகத்தை பொருத்த தெரியல, கவலையே வேண்டாம். சந்திரனை மட்டும் பாருங்கள், ரெண்டு ஜாதகத்தை பொருத்துறதுக்கு முன்னாடி ஆண் பெண் ஜாதகங்களை, சந்திர கேந்திரங்களை மட்டும் தயவு செய்து ஆய்வு செய்து பொருத்துங்க அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற, யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கின்ற எம்எம் ஆன்மீக கலச நேயர்களே, இதெல்லாமே எங்கள் மாணவர்களுக்கு மட்டுமே சொல்லிக் கொடுக்கப்பட்ட சூட்சுமங்கள். இன்றைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் பயன்பெறணும், அனைத்து மக்களும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைவரும் பயன்பெறணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த சந்திர கேந்திரை பற்றி பொது வழியில் நாம் என்னுடைய சூட்சுமங்களை சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ இதை ஒவ்வொருவரும் அவங்கவுங்க ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்த்து இதனுடைய ஃபீட்பேக், என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கங்க, விஜய் குமாரபாளையம் லக்ஷ்மி அரை அயகிரிவர் ஜோதிட பயிற்சி மைய நிறுவனர், 98 940 46 311. மறுபடி சொல்கிறேன், 9894046311. என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை, நம்ம சொன்ன விதிகளுடைய
ப்ளஸ் ஆர் மைனஸை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தணும், சரிங்களா? எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய அருமை நண்பர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி, இதுவரை என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொறுமையாக அமைதியாக எல்லாத்துக்கும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஜோதிட கதமம் என்ற அற்புதமான ஒரு தலைப்பில் சில டிப்ஸ் எல்லாம் அற்புதமாக கொடுத்தாரு ஹைகிரீவர் ஜோதிட பயிற்சி நிறுவனர் உயர்திரு விஜய் ஐயா அவர்கள். ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டி சந்தனமாலை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கின்றது. அனைவரும் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அவர் சொன்ன கருத்து இவ்வளோதான் பிடிச்சிருக்குங்களா? எனக்கு கைத்தட்டல் கம்மியாக இருக்குது, நான் போட போகுது. அடுத்த பேச்சாளராக இளம் பொயலாக டிவி புகழ், மிகப்பெரிய ஒரு திறமை வாய்ந்தவர், ரொம்ப ஒரு சிறப்பான அரிய தகவல்கள்லாம் கொடுக்க வருகின்றார். புதனுடைய கார தத்துவங்களை பற்றி நம்முடைய ராமன் பரசுரமன் ஐயா அவர்கள் பேச வருகிறார். ஐயா வந்து பேச வரும்போது நீங்கள் கைத்தட்டினா தான் நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு, அதனால் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தி அவர் வர வச்சுருங்க. அடுத்தது நம்